வணக்கம் மக்களே இது உங்கள் ஷானடாக்ஸ் லாஸ்ட் எபிசோட்ல டாமின்சியோட அற்புதமான படைப்புகளான புகைப்பட கருவி விமானம்னு அவர் அப்பவே வரைஞ்சிருந்தாருன்னு சொல்லி கேட்டோம் அத கேட்காதவங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அதுல போய் கேட்டுக்கலாம் இப்போ இந்த எபிசோட்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா ஒரு மனுஷனோட மூளை இந்த அளவுக்கு யோசிக்கமானு நம்மள யோசிக்க வைக்கிறது ஒரு சிலர் தான் அதுல நம்ம டாவின்சி முக்கியமானவர் இவரு சாதாரண மனுஷனா இல்ல சூப்பர் நேச்சுரல் பவர் கொண்டவரான்னு இவரை பத்தி தெரிஞ்சுக்கிற தேடல்ல எனக்கு எழுமன கேள்வி அண்ட் அஃப்கோர்ஸ் இவரை பத்தி தெரிஞ்சுக்கிற எல்லாருக்கும் இந்த கேள்வி தோணும் இந்த மாதிரி இவருடைய கண்டுபிடிப்புகள்ல நம்மளை இன்னும் மிரள வைக்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கப் போறோம் இன்னைக்கு இருக்க மாடர்ன் சயின்ஸ்ல நம்ம ஒரு ஆர்கனை த்ரீ டி வியூல பாக்கணும்னா வெரி சிம்பிள் நம்ம கையில இருக்க ஸ்மார்ட் போன் மூலமா கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் பட் எந்த விதமான டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டும் இல்லாத அந்த டைம்ஸ்ல டாவின் செய்த கண்டுபிடிச்சிருக்காருன்றது எவ்வளவு பெரிய விஷயம் அதுவும் யூரோப் காண்டினென்ட் எந்த அளவுக்கு கிறிஸ்டானிட்டி மேல மத நம்பிக்கையும் பற்றும் கொண்ட காண்டினென்ட்னு நம்ம வாஸ்கோடகாமா ஆடியோ புக்கில் நம்ம கேட்டோம் அதுவும் யூரோப் காண்டினெண்ட்டில் ஒன் ஆஃப் த கண்ட்ரி இந்த இடலி அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரே டைம் பீரியட்ல இது நடந்திருக்கு இதுல இருந்தே தெரியுது டாவின்சி எவ்வளவு புரட்சியான ஒரு ஆளுன்னு சரி இப்படி என்ன அவர் இந்த மெடிக்கல் சயின்ஸ்ல கண்டுபிடிச்சிருப்பாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா ஒரு மனுஷனோட இதயம் எப்படி துடிக்குது அதோட வாழ்வு எப்படி சுருங்கி விரியுது அதோட நரம்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஹியூமன் ஹார்ட்டை முழுசா அப்படியே வரைஞ்சிருக்காரு சோ இந்த பெயிண்டிங்க எப்படி அந்த அளவுக்கு தத்ரூபமா வரைஞ்சிருக்க முடியும் ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் அவனோட இதய துடிப்பு நின்றும் சோ உயிரோட இருக்கிற மனுஷனோட ஹார்ட் பீட்ட பார்த்தா மட்டும்தான் அவரால் இவ்வளோ தத்ரூபமா வரைஞ்சிருக்க முடியும் ஒருவேளை இந்த மனுஷன மாதிரி வேற எதனா விலங்குகளை வச்சு இவர் ஆய்வு செஞ்சதால அதன் விளைவா இது வரைஞ்சிருப்பாரோன்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்ல அனாடமில இவர் செஞ்ச ரிசர்ச் மேஜர் ரோல் பிளே பண்ணுது அதாவது உடற்கூறாய்வு ஆய்வு டாவின்சி மனித உடல் அமைப்பு மற்றும் செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆழமான ஆர்வம் அவருக்குள்ள இருந்திருக்கு அதோட தான் இறந்து போன உடலை கொண்டு டாக்டர்ஸ் மற்றும் உடற்கூறு ஆய்வு நிபுணர்களை கொண்டு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு அதன் விளைவா மனிதனோட உடல் அமைப்பு எப்படி இருக்கு அதோட நரம்புகள் தசைகள் எலும்புகள் எந்த அளவுக்கு வேலை செய்த அதோட பங்கன்ஸ் எப்படி இருந்திருக்கு மனித உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு விஷயத்திலயும் ரொம்ப போக்கஸ்டா ரிசர்ச் பண்ணியிருக்காரு அதோட ரிஃப்ளக்ஷனா நம்ம அவர் வரைஞ்ச பெயிண்டிங்ஸை இன்னைக்கு வரைக்கும் பார்க்க முடியுது இது எல்லாத்துக்கும் மேல நம்ம டாவின்சி ஒரு அனாட்டமி பத்தின ரிசர்ச்சாக ஆயிரத்தி ஐநூத்தி பத்துல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டு அந்த காலகட்டத்துல நடத்தியிருக்காரு யூட்ரஸ் அதாவது ஒரு பெண்ணின் கருவறையில் இருக்கும் குழந்தையோட அமைப்பு அண்ட் ஃபீட்டஸ் டெவலப்மெண்ட் பத்தின முழு விவரத்தையும் வரைஞ்சி எழுதியிருக்காரு அதாவது கர்ப்பத்துல ஒரு குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கு ஒரு குழந்தையோட அமைப்பு எப்படி இருக்குன்றது முழுசா ரிசர்ச் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பிளசன்ட் அண்ட் ஏமிலிகல் கார்டன் சொல்லப்படுற நஞ்சு கொடியும் மற்றும் தொப்புள் கொடியை பற்றின ஃபுல் ஸ்டடி பண்ணிருக்காரு அதுவும் ஒரு கருவின் அமைப்பு மற்றும் வளர்ச்சியின் மேலே அவருக்கு இருந்த அலாதி ஆர்வத்தை அவர் வரைஞ்ச படம் ரிஃப்ளெக்ட் பண்ணுது இது ஒரு பக்கம் இருக்க மனுஷனோட கண் அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி முழுமையா ஆய்வு செஞ்சு அதையும் தன்னுடைய பெயிண்டிங் மூலயமா நம்மளுக்கு தெரியப்படுத்தியிருக்காரு இது எல்லாத்துக்கும் முன்னாடியே அதாவது ஃபோர்டீன் நைன்டியில் விட்ருவியன் மேனை இருக்காரு இது பழம்பெரும் ரோமன் கட்டட கலைஞர் விட்ருவியன் நெறிமுறைய பேஸ் பண்ணி வரையப்பட்ட ஓவியம் இந்த பெயிண்டிங் மனித உடலின் விகிதங்களை விளக்கும்படியா இருக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஹியூமன் ஸ்ட்ரக்சர் வட்டத்திலையும் சதுரத்திலையும் கரெக்டா ஃபிட் ஆகும்னு இது காட்டுது அது மட்டும் இல்லாம இந்த விட்ருவியன் மேன் மனித உடலோட ஆக்ஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டிய பத்தி விளக்குது விரிவான நீண்ட கால் மற்றும் கை வட்டத்தின் சுற்றளவு மற்றும் சதுரத்தின் விளிம்புகளை தொடும்படி இருக்கும் சோ மனித உடலுக்கும் யூனிவர்ஸுக்கும் உள்ள ஒற்றுமையை இது குறிக்குது அதோட டாவின்சியோட இந்த பெயிண்டிங் அண்ட் மெடிக்கல் சயின்ஸோட அவருடைய ரிசர்ச் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இது ஆர்ட் அண்ட் சயின்ஸோட ரிவைவல்னு சொல்லப்படுது இந்த விட்ருவியன் மேனோட ரிசர்ச் மனித உடலின் அழகு மற்றும் சிக்கல்களை ஆராய்வதற்கும் மற்றும் விளக்குவதற்கும் உருவாக்கப்பட்டது இது மேலும் டாவென்சியோட ரிசர்ச் என்ற கிரீடத்துல மின்னர அவருடைய எத்தனையோ படைப்புகள்ல இன்னொரு படைப்பா இது அவருடைய கிரீடத்தை அலங்கரிக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன் அவரை பத்தி பேசுற ஒவ்வொரு விஷயமும் சுவாரஸ்யம்தான் நம்ம புருவங்களை ஒரு நிமிஷம் தூக்குற மாதிரி ஒரு உணர்வை அவர் கொடுக்கறாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஆயிரத்தி ஐநூத்தி பத்துல அவர் நிகழ்த்தின நிகழ்வுகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்ப உட்காந்து நம்ம பொழுதும் நம்ம கண்ணத்துல கைய வச்சு அப்பா இப்படி ஒரு ஆள் இருந்திருப்பாரா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி வச்சிருக்காருல அதுதான் டாவின்சி இவர் பத்தின மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை சொல்ல நான் ஆவலா இருக்கேன் நீங்களும் அத கேட்க ஆவலா காத்துட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் அன்டில் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது உங்கள்